கார்த்திகீ ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். ஸ்மிருதே சகல கல்யாண பஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கல தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோ ஜயமுதீரயேத். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே. சம்சார சர்பதஷ்டம் யஹ விஷ்ணுராத மமோமுச்சத். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே. பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பக்தவாத்சல்ய ஜலதேஹே பரமானந்த ரூபினஹ அஸ்மதாச்சாரிய ராஜஸ்ய ப்ரபண்ணோஸ்மி பதாம்புஜம். த்ரியம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. ஓம் சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ. வாக்தேவ்ஜீ நமஹ. ஓம் ஹனுமதே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி ப்ரத்யும்னாய நிருத்தாய நமஸ்ஸங்கர்ஷணாய ச இதி மூர்த்யபிதானேன மந்திரமூர்த்திமமூர்த்திகம் யஜதே யஜ்ஞபுருஷம் சசம்யக் தர்ஷனஹ புமான். ஸ்ரீ அப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய திவ்ய சரித்திரமான பாகவத மகாபுராணத்தை செய்வதற்கு காரணமாக வியாசாச்சாரியாலிடம் நாரதர் தன்னுடைய முன்பிறவி கதையை சொல்லிட்டு வருகிறார். எல்லா மனிதர்களாலையும் சுலபமாக கரையேறக்கூடியதான ஒரு வழியை நாம் சொல்லல அப்படின்னு வியாசாச்சாரியாளுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதிகாரி வேதேன வித்தியாசப்படுறது மற்ற சாதனங்கள்லாம், வேதமோ வேதங்களில் சொல்லப்பட்டதான யாக யஜ்ஞங்களோ தியானங்களோ யோகங்களோ இதெல்லாம் வந்து தானங்களோ நீதிகளோ ஆளை பொறுத்து மாறுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் எல்லாத்தையும் பின்பற்ற முடியாத நிலையில் இருக்குது. எல்லாரும் பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கணும், சுலபமாகவும் இருக்கணும், நிச்சயமாகவும் அது பலனை தரணும், ருச்சிகரமாகவும் இருக்கணும், அதை செய்யும்போது அது ஒரு அனுபவமாக இருக்கணும். அது அது மாதிரியான ஒரு வழியை பகவான் அடையக்கூடிய வழியை நாம் காண்பிக்கணும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணுற சமயத்தில் தான் நாரதர் வர அதற்கு உள்ள வழி எது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். தன் பிறவி கதையை சொல்கிறார். தான் முன்பிறவியில் எப்படி இருந்து இந்த பிறவியில் பிரம்மபுத்திரரா நாரதரா ஆனேன், இந்த ஒரு கதையே இந்த ஒரு வழியே உலகத்தில் உள்ள மக்களுக்கு சுலபமாக இருக்கும் கேட்டு பாருவோதே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ஒரு வீடு வேலை செய்யக்கூடிய
வேலைக்காரியினுடைய மகனாக நான் இருந்தேன். எங்கள் ஊருக்கு வந்த சில மகான்களுடைய ஆசிரமத்தை பெருக்கி தொடக்கக்கூடிய வேலையும் போது எனக்கு அந்த மகான்களோட பரிச்சயம் ஏற்பட்டது, சேர்க்கை ஏற்பட்டது. நான் அனாதையாக இருந்ததுனால எங்கள் அம்மாவை தவிர வேறு ஒரு கதி எனக்கு இல்லாததுனால, எனக்கு வயசும் சின்ன வயசாக இருந்ததுனால எங்கள் அம்மா என்னை பயிற்சி பண்ணுறா, அவர்களுக்கு சுசுரூஷை பண்ணுற மாதிரி, அது மாதிரி நான் சுசுரூஷை பண்ணி பண்ணி அதுவே எனக்கு ருச்சியாக போய் அவர்கள் பின்னாடியே நான் அபியாசம் தானே சுற்றி இருந்தேன். இந்த குழந்தைகள் எல்லாமே அப்படி தான், நீங்கள் பூஜை பண்ணால் பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணால் ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணினா பாராயணம் பண்ணணும், அதே மாதிரி பண்ணணும். நீங்கள் சீட்டு விளையாடினா சீட்டு விளையாடணும், டிவி பார்த்தா டிவி பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் தான் அதுக்கு மாடலே. நாம் வீட்டில் நாம் என்ன பண்ணி காமிக்கிறோமோ அதுதான் குழந்தைகளுக்கு மாடல் அப்படிங்கிறது. ஸ்கூலுக்கு போய் வேணால் சிலதெல்லாம் மாறினா மாதிரி தோணுமே தவிர, இந்த சின்ன வயசில் கரெக்டாக நம்ம அஸ்திவாரத்தை போட்டு வச்சுட்டோம்னா அது ஒரு 25-30 வயசு வரத்தே ஆட்டோமேட்டிக்காக இந்த பாதிக்கு வந்துடுவார்கள். நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, இந்த சின்ன வயசில் குழந்தைகளுக்கு இதெல்லாத்தையும் ஒரு 8-10 வயசுக்குள்ளே காமிச்சு விடணும். பூஜை என்ன, ஜபம் என்ன, ஹோமம் என்ன, நித்தியப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டிலேயே அது இருக்கணும். அது இன்றைக்குமே சிதம்பரம் தீட்சிதாரத்தில் போய் பாருங்கள், குழந்தைகள்லாம் எப்படி விளையாடுன்னா, நடராஜாவை தூக்கி வச்சுட்டு சுவாமி பரப்பாடு, உற்சவம், தேர், பூஜை, நைவேத்தியம், மேளம், இப்படி சொல்லி தான் விளையாடுவாளவா. ஞான சம்பந்தரை பற்றி சொல்லும்போது தெருவில் குழந்தைகளோடு விளையாடுறதே, யாகம் பண்ணி யாகம் பண்ணுறதே அவர்கள்லாம் என்ன பண்ணுவார்களோ அதெல்லாம் பண்ணி விளையாடினார்னு இருக்குது. எது மாதிரி சூழ்நிலையில், எந்த மாதிரி சங்கத்தில், எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் சுற்றி பார்க்குற மாதிரி குழந்தைகள் வளர்கிறதோ அது மாதிரி தன்மையை அடையும். இதுதான் உண்மை. அதனால தான் நல்ல இடத்துல குழந்தைகளை வளர்க்கணும், நல்ல இடத்தோடு இருக்கணும், தப்பான ஸ்கூலில் சேர்த்துடக்கூடாது, தப்பான பழக்க வழக்கங்களுக்கு காரணமாக அமையக்கூடாது. சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் நாலெட்ஜ் உள்ளவனாக இருந்தால் போகாது, நல்லவனாக இருக்கணும். இன்றைக்கி பிரச்சனையே அதுதானே. நீ 1000 படிச்சிருந்த என்ன பிரயோஜனம், அயோக்கிய பயலாக இருந்த என்ன? உங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கும் அந்த புத்தி தானே வரும். படிப்பு குறைச்சலாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்து அந்த குணத்தை பழக்கினா உலகத்துக்கு அது பெரிய பயன். அது ஏன்னா சமூகம் சமுதாயம்ங்கிறது நல்லவர்களால் தான் நிம்மதி அடையிறது. பெரிய விஷயம் இது. ஒரு காலத்தில் இந்த பாரத தேசம் அப்படிதான் இருந்தது. சம்ஸ்காரத்தில் நாரதர் சொல்றார், எனக்கு அதில் ஒரு மேல்நிலை கிடைச்சது. ஒரு சாதாரண நிலையை காட்டிலும் ஒரு மேல்நிலை, உயர்ந்த மகான்களோடு பழகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க அவர்கள் என்னை உட்காத்தி வச்சு கிருஷ்ணகதா பிரகாயத்தா அனுகிரகே நாசிருணவம் மனோகராக தாஸ்ரத்தையா மேனு சமம் விஸ்ருண்மதஹ பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத்ரத்திஹி. என்னை உட்காத்தி வச்சு அவர்கள் கிருஷ்ண கதையை சொன்னார். வீண் பொழுது போகாதபடிக்கு பகவானுடைய குணங்களை சொல்லி, பகவானுடைய மகிமைகளை சொல்லி, நமக்கு கதி பகவான் தான், அவனை தான் பிடிச்சிக்கணும், அவனால் தான் நாம் சௌக்கியமாக இருக்க முடியும், நம் வாழ்க்கையை நடத்துகிறவன் அவன்தான் அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக படியணும். நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் செயல்கள் இருக்கணும். நம்பிக்கையின்மையினுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு முழு பலன் கிடைக்காது. லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பாரமார்த்திக ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவர் வந்து அந்த சரித்திரங்களை சொல்ல தாங்கள் சாப்பிட்ட அந்த உணவையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து அது ஆகாரத்தினாலையும் சுத்தி அடைஞ்சது, பகவத் குணத்தினாலையும் சுத்தி அடைய, அந்த ஞானத்துக்கு அவன் பரிபக்குவ நிலையை அடைஞ்சவனே அவனை உட்காத்தி வச்சு ஒன்னமோ பகவதே வாசுதே துப்பியம் வாசுதே வாய தீமகி பிரத்யும்னாய அனிருத்தாய நமசங்கர்ஷனாய ச. இது ஒரு மந்திரம். இது பகவானே வாசுதேவனாகவும் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும் சங்கர்ஷனாகவும் இருக்கக்கூடிய சதுர்வியூகமான பகவானே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு, உன்னை தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த மந்திரத்தை இவர் உபதேசம் பண்ண அந்த ஞானத்தினாலையும் பூர்த்தியானார்.
அந்த குழந்தை ஒரு இதனால இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் சொன்னார்கள், இதனை விடாம ஜபம் பண்ணின்னு வந்து என்ன பூர்ணமான ஞானத்தையும் அடையலாம், அனிமாதி அஷ்ட சித்திகளையும் அடையலாம், எல்லாத்துக்கும் மேல பகவத் சரணத்தில் பிரேம பக்தியையும் முழுமையாக அடையலாம் அப்படின்னு சொல்றார்கள். ஏன் இதை உபதேசம் பண்ணினார்கள் அப்படின்னா, இவர் கலம்பரார்கள், இவர்கள் சாதுர்மாசிய விரதம் அதை அனுசரித்து தான் அவர்கள் வந்தது. இப்போ வருது ஆடி மாதம், ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் அனுஷ்டானம் பண்ணுவார்கள் சன்னியாசிகள்லாம். நம்ம காஞ்சி பெரியவா வந்து வாரணாசியில் பண்ணுறாள், பாலபெரிவாள் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வாரணாசியில் காசியில் சாதுர்மாசி அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். நம்ம குருநாதர்களை நாம் அடிக்கடி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தாலும், இந்த சாதுர்மாசிய சமயத்தில் நாம் குருநாதரை தரிசனம் பண்ணணுங்கிறது ரொம்ப விசேஷம். எங்கே இருந்தாலும் போய் தேடி தரிசனம் பண்ணணும், பிக்ஷாவந்தனம் பண்ணி வைக்கணும், இது நம்மளுடைய கடமை. இது அது மாதிரி அவரவர்களுக்கு யார் குருநாதரோ அவர்களை போய் தரிசனம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்தை அடையணும். சாதாரணமான காலத்துக்கும் இந்த சாதுர்மாசியத்துக்கும் ரொம்ப விசேஷம் உண்டு. இது வந்து இந்த யம இந்த அனுஷ்டானங்கள், பிரம்ம விசாரங்கள், நியமங்கள் இதுக்களாகவே ஏற்பட்டது. இது இதுக்கு இது அந்த விஷயம் கரிசாவே ஆகாரத்திலையும் நியமங்கள் உண்டு சாதுர்மாசியத்தில், விசாரத்திலையும் வேதாந்த விசாரமும் உண்டு. மந்திர ஜபங்கள் பண்ணும்போது சிராவணே விருத்திருத்தமா அப்படின்னு மேலே மேலே அது விசேஷமான நிலையையும் அடையும். அது எல்லா மகிமைகளும் கூடினதான ஒரு சமயம் இது. இந்த சமயத்தில் நம்ம குருநாதரை நாம் தரிசனம் பண்ணணும். அது மாதிரி ஒரு சமயம்தான் இந்த சன்னியாசிகளான மகான்கள் வந்து நாரதர் இருக்கிற கிராமத்தில் தங்கினது, நாரதருக்கு அவர்களோட சங்கம் ஏற்பட்டது, சுஸ்ரூஷை பண்ணினது, பகவத்குணம் சொன்னது, ஞானத்தை உபதேசம் பண்ணினது. இது முடிஞ்ச உடனே அவர்கள் கிளம்புறார்கள். 4 வயசு குழந்தைக்கு தெரியல, அவர்களை விட்டுட்டு இருக்க முடியல, அவர்கள் பின்னாடி கிளம்புறது. அதற்கு அவ அம்மா அனுமதிக்கல. ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின்மூடா சக்கிங்கரி பின்னாடி சொல்ல போறார், ஒத்துக்க மாட்டேன் விட்டாள் அவ அம்மா. எனக்கு ஒரே குழந்தை, வேற கதி எனக்கு கிடையாது, வேற பிடிப்பு கிடையாது, என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு அவன் அம்மா பிடிவாதம் பிடிக்கிறார். இந்த குழந்தையோ இந்த மகான்களோட தான் போவேன் அப்படிங்கிறது. அப்போ மகான்கள் சொன்னார்கள், இந்த உபதேசம் பண்ணியிருக்கமே உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசுதேவன் எனக்குள்ளேயும் இருக்கான், உனக்குள்ளேயும் இருக்கான், உங்கள் அம்மாக்குள்ளேயும் இருக்கான், இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கான். அதனால் உனக்கும் எனக்கும் பிரிவுங்கிறதே கிடையாது. நாங்கள் எங்கே இருந்தாலும் நாம் சேர்ந்து தான் இருக்கோம், பகவானால் நாம் சேர்ந்து தான் இருக்கோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது பக்தியாக இருந்தாலும் சரி, கர்மாவாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, கடமையை விட்டுறதுனால அது முழுமை அடையாது. உன் மாதாவணி ரட்சிக்கணும் அப்படிங்கிறது உன்னோட டியூட்டி, உன் கடமை. அது அதை நீ செய்யாமல் 1000 சாமியை வேரோட கிளினத்தினால அது பலனை கொடுத்துடாது. சோத்துக்கு அம்மா பறக்கிறா, புடவை கிடையாமல் மண்ணாடுறா, எங்கேயோ சந்தியில் நிற்கிறா, நீ காஞ்சிபுரத்தில் போய் மீன மதுரையில் போய் இல்லை காசியில் போய் ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் கருமாரியம்மனுக்கோ இதுக்கோ 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்தினேன்னா அது பலன் உண்டான்னால் கிடையாது. அதுக்கு அடிப்படையில் உங்கள் அம்மாவை சௌக்கியமாக வச்சுக்கணும். அதுக்காக உங்கள் அம்மா உடனே பெருசாக அரண்மனை கட்டி வாழ்ந்து ராஜோபச்சாரம் பண்ணணும்னு சொல்லலை. அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும். இது ஒவ்வொருத்தருடைய என்ன ஸ்திரீக்களை ரட்சிக்க வேண்டியது புருஷர்களுடைய தர்மம்னு மனு சொல்லிட்டு போயிட்டார். சின்ன வயசில் மாதா பிதாக்கள் ரட்சிக்கணும், கல்யாணம் ஆச்சுன்னா கணவன் ரட்சிக்கணும், குழந்தைய பிறந்து கொடுத்துனா கணவன் இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் ரட்சிக்கணும். இது வந்து புருஷாளுடைய தர்மம். இது அந்த ரட்சி அந்த அந்த பெண்களை நாம் ரட்சிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய தோஷமாக சாஸ்திரம் சொல்லப்படுறது, பாவமாக சொல்லப்படுறது. அதனால் அந்த தர்மத்தை நீ விடக்கூடாது. உன் தர்மத்தை நீ செஞ்சால் தான் உனக்கு ஞானமானது சித்திக்கும். அபியாசம் என்ன வேணாலும் பண்ணலாம், நாம்
நம் தர்மத்தை நாம் விட்டுட்டோம் அப்படின்னா சித்திகள் ஏற்படலாம், ஞானம் ஏற்படாது. சித்திகள் இந்த மாதிரி அனிமாதி சித்திகள்னு சொல்லுவாள், அங்கே நடக்கிறத பார்க்குறது, அங்கே நடக்கிறத கேட்குறது, நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது, ஏதாவது ஒரு பூ பழங்கள் டாலர் சங்கிலி இதெல்லாம் வரவழைச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, எனக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, உங்களை வேணால் பிரமிக்க வைக்கிற மாதிரி நான் பண்ணலாமே தவிர பலன் என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன, உங்கள் கஷ்டத்தை நிமிஷமாக போய்க்கிட முடியுமா என்னால், உங்களை ஏமாத்துகிற மாதிரி வேணால் இருக்கும், இது மயக்காரா மாதிரி வேணால் இருக்குமே தவிர உண்மையாகவே மனசுக்கு சாந்தியை கொடுக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும்னா அது ஞானிகளால் தான் கொடுக்க முடியும். அது அந்த ஞானமோ தர்மத்தை செஞ்சால்தான் அடைய முடியும். அதனால் நீ உங்கள் அம்மாவோட இரு அப்படின்னு அவர்கள் எனக்கு சொல்லிட்டு அவர்கள் கிளம்பி போயிட்டார்கள். நான் எங்கள் அம்மாவோடு இருக்க அவர்கள் காமிச்ச வழியில் வியாசர் கேட்குறார், விக்ஷுபிஹி விப்ரவசித்தே விஜயானாதேஷு ரிஷுபிஹி தவ வர்த்தமானோ வயசியாத்யே ததஹா கிம கரோத் பவானு. அவர்கள் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணினீர்கள் அப்படின்னு வியாசர் கேட்கிறார். அதற்கு நாரதர் சொல்றார், பிக்ஷுபிஹி விப்ரவசித்தே விஜயானாதேஷ்டுபிர் மம வர்த்தமானோ வயசியாத்யே ததயே ததகாரஷம். அவர்கள் என்ன சொன்னார்களோ, அவர்கள் என்ன செஞ்சார்களோ, அவர்கள் என்ன உபதேசம் பண்ணினார்களோ அதன்படி இருந்தேனா, நித்தியப்படி பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கிறது, பகவன் நாமாவை கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஹே கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, கோவிந்த கோவிந்த ஹரே முராரே, கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணே, கோவிந்த தாமோதர மாதவேதி. மகாதேவம் மகேசானம் மகேஸ்வரம் உமாபதி மகாசேன குரும் வந்தே மகாபய நிவாரணம். இதெல்லாம் வந்து சிவநாமா விஷ்ணு நாமாவை சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள். அந்த மாதிரி அவரவர்களுக்கு இஷ்டதான ஒரு தெய்வம் உண்டோனும், இடைவிடாது இது மனசில் ஓடிண்டே இருக்கணும். அந்த நாம ஜெபம் அப்படிங்கிறது ராமராமான்னு சொல்லலாம், வெறுமன ராமராமான்னு சொல்லலாம், சிவசிவான்னு சொல்லலாம், ஹரே ராம ஹரே ராமான்னு சொல்லலாம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பல நாமாக்களை தொகுத்துன்னு சொல்லலாம். அணு நாமஸ்மரணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வெளியில் போகக்கூடிய மனசானது அப்போ தான் வந்து திருப்பி திருப்பி ஒருமுகப்படும். அதில் அது மாதிரி அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன்னா இதுவே என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது. எங்கிட்ட ரொம்ப பிரியம் எங்கள் அம்மாவுக்கு, அதனால் என்னை விட்டுட்டு அவளால் இருக்க முடியல. ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின்மூடா சகிங்கரி மையாத்மஜேனன் அனன்யதோ சக்கரே ஸ்னேகானுபந்தனம் மையாத்மஜே அனன்யகதௌ சக்கரே ஸ்னேகானுபந்தனம். என்னை தவிர வேற கதி இல்லாத இருக்கிறதுனால என்னை சுற்றியே இருக்கக்கூடியதான அவளுடைய அந்த மனசானது அப்படியே இருந்தது. நானும் எங்கள் அம்மாவோடையே இருந்தேன். ஒரு சமயம் ஏகதா நிர்கதாம் கேகாதி துகந்தீம் நிஷிகாம் பதிஹி பதிஹி சர்போத சத்பதா ஸ்பிருஷ்டா கிருபணாம் காலச்சோதிதா. கால வேலையில் மாடு கறப்பதற்காக எங்கள் அம்மா போகிறார். அப்போ ஒரு பாம்பை காலால் மிதிச்சுட்டார் எங்கள் அம்மா, வழியில் இருந்த பாம்பை மிதித்த உடனே அது கடிச்சுடுத்து. கடித்ததுனால எங்கள் அம்மா ஜீவன் போயிடுது. சின்ன வயசு, ஒரே கதி, ஒரே எனக்கு உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே உறவு எங்கள் அம்மா தான். 4 வயசுலேருந்து 5 வயசு எனக்கு வியாசரே நான் அழல்லேன்னா, எங்கள் அம்மா காலமாயிட்டாள் அப்படின்னோடனே நான் அழல்ல. ஏன் அப்படின்னா அவர்கள் உபதேசம் பண்ணியிருந்தார்களே அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்கள், பகவான் யாருக்கு எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வான். ததா ததஹமீசஸ்ய பக்தானாம் சமபீப்சத
அனுகிரகம் மன்யமானஹ பிராதிஷ்டந்தி ச உத்தராம் ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமபீப்ஸதே. பகவானுடைய ஒரு குணங்களில் அனுகிரகங்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு கால் பகவான் ஒருத்தர் வதம் பண்ணினா கூட அது அனுகிரகம்தான். ஏன்னா பகவானுடைய ஒரு தன்மை அது மாதிரி. ஒருத்தருக்கு கெடுதல் அப்படிங்கிறது பகவானுக்கு பண்ண தெரியாது. ஒருத்தருக்கு கஷ்டத்தை பகவான் கொடுக்கல கஷ்டம், உன் கர்மா தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. பகவான் அதை என்ன பண்ணுவான், அது கூட உங்களுக்கு வேற ரூபத்தில் வேஷ்டி அடித்து துவைச்சா அது க்ளீன் ஆகிறதுக்காகாது. அதுபோல் நமக்கு சில கஷ்டங்கள் வருதுன்னா நாம் சுத்தி அடையிறதுக்காக தான் இருக்கும். அது நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் பகவான் கொடுக்குறான். அது கை விட்டுட மாட்டான். எப்போதுமே பகவான் எல்லாருக்கும் நல்லதை தான் செய்வான். அந்த நம்பிக்கை என் ஹிருதயத்தில் இருந்ததுனால நான் எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களெல்லாம் செஞ்சுட்டும் நான் கிளம்பி அனுகிரகம் மன்யமான பிராதிஷ்டன் திசமுத்தரம் பரிஸ்ராந்தேந்திரியாத்மாகம் திருட்பரீதோ புபுக்ஷிதா ஸ்நாத்வா பீத்வா ஹ்ரதே நத்யா உபஸ்பிருஷ்டோ கதஸ்ரமஹ. எனக்கு யாருமே கிடையாது, அப்புறம் என்னை தடுக்கிறவாலும் கிடையாது. நான் பாட்டுக்கு கிளம்பி வடக்கு பிராதிஷ்டன் திசம் உத்தராம் வடக்கை நோக்கி போகிறேன். அப்படி போயிட்டே இருக்கிறதே பல காடுகள் நதிகள் மதியம் இதெல்லாம் தாண்டி போகிறேன். ஒரு அஞ்சாறு நாள் ஆயிடுத்து, சாப்பிடலை, பசி, ரொம்ப கலப்பு, ஒரு பெரிய ஜலாசயம், ஜலம் இருக்கிற இடம் இருந்தது. உடம்பெல்லாம் சோர்ந்து போயிடுத்து. அந்த குளம் அந்த இடத்துல இறங்கி, அந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல இறங்கி நன்னா உடம்பெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு நிறையா ஜலத்தை சாப்பிட்டு என்னுடைய ஒரு களைப்பை நான் போக்கின்றேன். அதுவே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே அந்த கரையிலையே உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு பத்மாசனத்தில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஏற்கனவே மகான்கள்லாம் பகவத்குணம் சொல்லும்போது குணத்தை மட்டும் சொல்லாமல் ரூபத்தையும் வர்ணிச்சிருக்கார்கள். பகவான் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார்கள். அது ஞாபகம் வர அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறேன். தியாய தஸ்சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசாம் ஔத்கண்டியாஸ்ருகலாட்சஸ்ய ஹிருத்யாசீன் மேஷனைர் ஹரிஹி பிரேமாபிநிர் பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோதி நிர்வதா ஆனந்த சம்ப்ளவே நீனஹா நாபஷ்யன் உபயம் முனே. தியாயதச்சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா. அந்த பகவானுடைய சரணாம்போஜத்தை பாதமாகிற தாமரைகளை தியானம் பண்ணுறேன். என்னுடைய மனசு வேற எதுலேயுமே செல்லலை. அதில் அப்படியே முழுகி படுத்து அது அப்படியே மக்னமானதுனால என் கண்ணிலேருந்து கண்ணீர் பெருகிறது. ஔத்கண்டியாஸ்ருகலாட்சஸ்ய ஹிருத்யாசீன் மேசலைர் ஹரிஹி பிரேமையினால என் கண்ணில் கண்ணீர் பெருக அப்படியே மெதுவாக வந்து பகவான் என் ஹிருதயத்தில் உட்கார்ந்துக்கிறான். பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங் கோதி நிர்வதா. அப்படி பகவான் உள்ள தரிசனம் கொடுக்க 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 அது அப்படியே புல்லரிச்சுது. என் உடம்பானது அப்படியே மைக்கூச்சல் ஏற்பட்டது. அப்படியே ஆனந்தம் கரபுரண்டு ஓடினது. பரமசாந்தியை அடைஞ்ச திடீர்னு பகவானை பார்க்கல, தரிசனம் கொடு, மறைஞ்சு போயிடு. இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து கேட்க வேண்டிய விஷயங்கள். தரிசனம் அப்படிங்கிறத பார்க்கறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் எப்படிங்கிறது இருக்குது. இப்போ கோவிலில் போய் பார்க்குறோம் நாம், இல்லை நம்ம மாதத்தில் பார்க்குறோம். அங்கே பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு படமாக இருக்கார் அல்லது ஒரு சிலையாக இருக்கார். சிலா ரூபத்தில் இருக்கார் கோவிலில், நம்ம மாதத்துல எல்லாம் ஒரு படத்தில் இருக்கார், இல்லை குட்டி விக்கிரகமாகவே இருக்கட்டும். அதில் இருக்கக்கூடியது பகவத் ரூபம். ஆனால் அந்த பொருள் இருக்கு ஒரு திரவியம். அது
படம்ங்கிறது வந்து ஒரு பேப்பரால் ஆனது, கலரால் வரையப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கறது இல்லை, அந்த ரூபத்தை தான் பார்க்கணும். அது மாதிரி கோவில்களுக்கு நாம் போனோம்னா அது மண்ணினால் செய்யப்பட்டதா, கல்லுனால் செய்யப்பட்டதா, பஞ்ச உலோகத்தினால் செய்யப்பட்டதா, மரத்தினால் செய்யப்பட்டதா அப்படிங்கிறத நாம் பார்க்கறது இல்லை, அதில் உள்ள பகவத் ரூபத்தை தான் பார்க்குறோம். அப்படி தான் பார்க்கணும், அதுதான் முறை. இப்போ நாம் ஹிருதயத்தில் பார்க்கும்போது, கண்ண மூடின்னு பார்க்கும்போது, வெளியில் எப்படி ஒரு பொருளால் செய்யப்பட்டதோ அது மாதிரி மனசினால் அந்த ரூபமானது செய்யப்படுறது. மனசினால் செய்யும்போது, அப்படி பார்க்கும்போது அதுக்கு தியானமாக கவனித்து கேட்டுன்னு வாங்க. பேப்பர்லேயும் இருக்குது, கல் மண் முதலிய திரவியங்கள்லேயும் இருக்குது, மனசுலேயும் இருக்குது. இதெல்லாம் மூலப்பொருளாக இருந்தாலும் பகவத் ரூபம் பகவானோடது தான். ஆனால் அந்த உருவம் இருக்கே அது ஒரிஜினலாக எதில் செய்யப்பட்டது? இப்போ ஒரு ஃபோட்டோவில் இருந்தாலும் அப்பான்னு நாம் நினைக்கிறோம், ஒரு பொம்மையாக சிலையாக வச்சாலும் அப்பான்னு நினைக்கிறோம், அந்த நினைப்பு வசதி. ஆனால் உண்மையில் அப்பாவோட உடம்பு அது இல்லையே. பிரம்மோட உடம்பு ஃபோட்டோவில் இருந்தாலும், ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பேப்பர் இல்லையே நம்ம உடம்பு, ரூபந்தான் நம்மளோடது. அது மாதிரி பல இடங்களில் பகவானுடைய ரூபங்களை பல திரவியங்களில் பார்த்தாலும் ஒரிஜினலாக பகவானுடைய ரூபம் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் சித் ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. நம்மளோடதெல்லாம் பாஞ்ச பௌதிகமான பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால் செய்யப்பட்ட உடம்பு. தேவதைகளுடைய உடம்பெல்லாம் தேஜோமயமானது, அதற்கு மேலே பகவானுடைய உடம்பு அப்படிங்கிறது சின்மயமானது, பூர்ணமான ஆனந்த வடிவமானது அது. தஸ்ய பிரியமே வசிரா மோதோ தட்சிண பக்ஷா, இதை உபனிஷத்தே சொல்றது. அன்னமய பிராணமய மனோமய அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படிங்கிறது மனுஷால் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுடைய ஒரு நிலை. பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத், பிராணனை நான் அப்படின்னு நினைக்கிறது, உடம்ப நான் நினைக்கிறது மனிதர்களுடைய நிலை. பிராண வடிவத்தில் இருக்கக்கூடியது பித்திருக்களுடைய நிலை. மனோ பிரம்மே திவ்ய ஜானாத், மனச நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையானது தேவதைகளுடைய நிலை. நாலாவது விஜானம் பிரம்மே திவ்ய ஜானாத், புத்தியை நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அறிவை நான் நினைக்கக்கூடிய நிலை மகரிஷிகளுடைய நிலை. தேவதைகளுக்கும் மேலே உள்ளவர்கள் மகரிஷிகள். மணி உலகத்தில் மனிதர்கள் உடம்ப நான் நினைக்கிறார்கள், பித்திருக்களுக்கு பிராணன் உடம்பாக இருக்குது, தேவதைகளுக்கு மனசு உடம்பாக இருக்குது, ரிஷிகளுக்கு அறிவு உடம்பாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமான சித்து இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பிரம்மத்தினுடைய சரீரம். ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்தாத் தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. அந்த நிலையில் அது என்ன உடம்போட பகவான் இருக்கானோ அந்த உடம்போட நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் சாட்சாத்காரம்னு பேர், அதுக்கு தான் தரிசனம்னு பேர். நாம் முயற்சி பண்ணி பார்க்கறதெல்லாம் தியானம், சமாதி. சமாதி கூட திரிபுட்டீகரம் மறையறதுக்கு சமாதின்னு பேரே தவிர அது கூட ஒரிஜினல்னு சொல்ல மாட்டேன் நான். சாட்சாத்காரம், சவிகல்ப சமாதியா நிர்விகல்ப சமாதியா அதுல எல்லாமே மாறும் அது.